திருவாரூர் அருகே திருவாதிரை மங்கலம் ஊராட்சியில் கிராம சபா கூட்டத்தில் விவசாயம், பயிர் சேதம் கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா தலைமையில் திருவாதிரை மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் செந்தில் முன்னிலையில் எழுமுக்கால் கிராமத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர், வேளாண்மை உதவி இயக்குநர் ஹேமா கெப்சிபா நிர்மலா, ஒன்றிய குழு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் நெடுங்காட்டங்குடி, கீழவைப்பூர், சூரனூர், வடகுடி, சோழங்கநல்லூர் உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் பள்ளி கட்டிடங்கள் சீர் செய்ய வேண்டும், சாலைகள் அமைத்து தர வேண்டும், குடிநீர் வசதி செய்து தர வேண்டும், தெரு விளக்குகள் தேவையான பகுதிகளுக்கு அமைக்க வேண்டும், குளத்தில் படிக்கரைகள் கட்டித்தர வேண்டும், அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை சேர்க்க வேண்டும், மழையால் குறுவை பயிர் சேதமடைந்ததற்கு கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும், கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. கிராம சபா கூட்டத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்டு குறைகளை கோரிக்கைகளாக தெரிவிக்கும் போது கிராம சபா கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தீர்வுகள் ஏற்படும். இதனை கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெறப்பட்ட மனுக்களுக்கும் தீர்வு காணப்படும் என திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வேளாண் இணை இயக்குநர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா தெரிவிக்கையில், மழையினால் சேதமடைந்த குறுவை நெற்பயிர்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் கணக்கீடு செய்து வேளாண்மை இணை இயக்குநரிடம் விவசாயிகள் சமர்ப்பிக்க வேண்டும். 2022-23 ஆண்டுக்கான சம்பா பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 15 கடைசியாகும். ஒரு ஏக்கருக்கு காப்பீடு ₹513.69 பிரீமியம் தொகை கட்ட வேண்டும். இ சேவை மையம் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் என விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என கூறினார். திருவாரூர் ஊராட்சி ஒன்றியங்களில் 34 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.